அனைவருக்கும் புது யுகபாரதியின் அன்பு வணக்கம். இந்த இனிய நிகழ்வில் தமிழ் திரைப்பட பாடல்களில் இலக்கியம் என்னும் பொறுமையில் என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். மலையருவி எப்படி வீழ்ந்து தேங்கி எழுந்து நடந்து ஓடி வயலாடி கடலை சென்று அடைகின்றதோ அதுபோல செய்ய இலக்கியமாக இருந்த தமிழ் இலக்கியம் படிப்படியாக உரையறையக்க செயலாக புதுப்பாவாக தொழிற்பாவாக கிளை பரப்பி சிறுகதை புதினம் கட்டுரை என அனைத்து தளங்களிலும் தமிழ் கடலில் விளையாடி கொண்டிருக்கின்றது. நூல்கள் படிக்கும் போது பார்த்தல் கேட்டல் முகர்தல் நுகர்தல் உணர்தல் என ஐம்புலன்களும் வேலை செய்கின்றன. ஆனால் வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் இணையதளம் என கலையின் நுட்பம் வளர்ந்த போது அது பார்த்தலையும் கேட்டலையும் மட்டுமே சாத்தியமாக்கி இருக்கின்றது. ஆனால் உணர்ச்சி தூண்டல் என்ற புதிதாக ஒன்று முளைத்திருக்கின்றது. இந்த உணர்வை தூண்டக்கூடிய திரைப்பட கலையும் ஒரு வகை இலக்கியமே. தமிழ் இலக்கிய உலகம் ஐயன் வள்ளுவனை முப்பாட்டனாகவும் ஔவையாரை பாட்டியாகவும் கொண்டாடுகின்றது. அதேபோல இலக்கண இலக்கிய முந்தையன தொல்காப்பியரையும் கொண்டாட தவறவில்லை. தொல்காப்பியர் இலக்கிய வகைமை குறித்து இலக்கிய வனப்புகள் என்று எட்டு தன்மைகளை சுட்டுகின்றார். அவை அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, புலன், இயைபு, இழைவு என்பனவாகும். இந்த என் திறமும் தமிழ் திரைப்பட பாடல்களில் இடம்பெற்றிருக்கின்றனவா என்று வினாவை எழுப்பினால் வியப்புக்குரியும் வினாக்குரியுமே மிகையாக அமையும். ஆனால் கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, கல்யாணசுந்தரம், மருதகாசி, தஞ்சை ராமையா தாஸ் அவர்களை அடியொற்றி தற்பொழுது எழுதி கொண்டிருக்கின்ற அறிவுமதி, நா முத்துக்குமார், கபிலன், யுகபாரதி, பழனிபாரதி போன்றோரின் திரையிசை பாடல்களில் இயல்பாகவே இலக்கியம் செழித்துள்ளது. இதற்கு காரணம் அவர்கள் இலக்கியம் பயின்றவர்கள், இயல்பிலேயே தங்களை கவிஞர்களாக ஆக்கிக் கொண்டவர்கள். அதனால்தான் அவர்களுடைய திரையிசை பாடல்களில் இலக்கியம் இயல்பாக அமைந்து விடுகின்றது. சில பாடல்கள் இலக்கியமாகவும் திகழ்கின்றன. திரை இசை பாடல்களில் இலக்கியம் என்னும் இந்த இனிய நிகழ்வில் இன்புறுத்துகின்ற இந்த இனிய நிகழ்வில் நான் புதுச்சேரியை சார்ந்த திரைப்படத்துறையில் இன்று புகழ்பெற்ற பாடலாசிரியராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கபிலன் அவர்களுடைய திரைப்பட பாடல்களில் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். புதுச்சேரி பாரதி, வாவேசு ஐயர், அரவிந்தர், வாஞ்சிநாதன், மானசாமி, திலகர், வஉசி மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மக்கள் தலைவர் சுப்பையா ஆகியோருக்கு விடுதலை போர் செயற்களமாக விளங்கிய புதுச்சேரி, பாரதி, பவேந்தர் பாரதிதாசன், தமிழொலி, வாணிதாசன், புதுவிச்சிவம், தங்கப்பா, திருமுருகன், பிரபஞ்சன், கீரா என ஓர் இலக்கிய செயற்களமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மண்ணில்தான் புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியரான கம்பதாசனும் பிறந்தார். அவரைப் போலவே கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் கபிலன் அவர்களும் புதுச்சேரி மண் பிறந்தவர். இன்று இளைஞர் முதல் முதியவர் வரை அனைவரது உதடுகளும் உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற, முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்ற, நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஒங்க நினைச்சி உருகிப்போனின் மெழுகாய் என்ற அருமையானதொரு அழகானதொரு திரைப்பட பாடலை, சைக்கோ என்ற படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை எழுதியவர் தான் கபிலன் அவர்கள். ஏழு வண்ணம் அறியாத ஏழை இவனோ உள்ள
இதயம் திறந்து பேசாத ஊமை இவனோ காதில் கேட்ட வேதம் நீயே தெய்வம் தந்த தீபம் நீயே கையில் நானேதும் காதல் நீதானே நீ இல்லாமல் கண்ணீருக்குள் மூழ்கி போவேன் நினைச்சு நினைச்சு ஊருக்கு போனேன்ஜா உதச்சு உதச்சு பறந்து போனாழகா. கபிலன் அவர்களின் முதல் பாடல் தில் திரைப்படத்தில் இடம்பெற்ற உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா என்னும் பாடலாகும். இந்த பாடலில் இயல்பாகவே கவித்துவமும் இலக்கிய தன்மைகளும் பொதிந்துள்ளன என்றால் மிகையன்று. இப்பாடலில் நீ படிக்கும் அறையில் நான் புத்தகங்களா கண்களா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா, நீ அழகு என்றால் நான் கவியா ஓவியனா, நீ மொழிகள் என்றால் நான் தமிழா ஓசையா, நீ புதுவை என்றால் பாரதியா பாரதிதாசனா என்ற அழகான வரியில் இடம்பெற்றிருக்கும். இதுதான் கபிலனுடைய இலக்கிய அடையாளமாக நான் பார்க்கின்றேன். இந்த பாடல் வரிகள் தொல்காப்பிய காட்டும் தொன்மை என்னும் இலக்கிய வகுப்பை சார்ந்ததாக அமைந்துள்ளது. அதாவது உரைநடை கலந்த தொன்மை வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய அடிகளால் ஆகும் பாடல் தொன்மை வகுப்பு என்பதாக தொல்காப்பியர் காட்டுகின்றார். கபிலன் அவர்கள் இப்பாடல் வரிகளை உரைநடையாக அமைத்து தமிழின் தொன்மையை உணர்த்துவதால் இந்த பாடல் தொன்மை இலக்கிய வகுப்பில் அடங்குவதாக கருதலாம். கபிலன் அவர்கள் ரஜினி, கமலஹாசன், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், கார்த்தி போன்ற புகழ்பெற்ற முன்னணி நடிகர்களுக்கு பாடல் எழுதுகின்ற வாய்ப்பு பெற்றிருக்கின்றார். அதுவும் அவர்களுடைய தலைப்பு பாடலாக தொடக்க பாடலாக அமைகின்ற பாடல்களையும் எழுதக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கின்றார். பெரும்பாலும் இது போன்ற தொடக்க பாடல்களில் இலக்கிய தரம் எதிர்பார்க்கக்கூடியதென்று, ஆனால் கபிலன் அவர்கள் அத்தகைய பாடல்களிலும் கூட தன்னுடைய இலக்கிய முத்திரையை பதிக்க தவறவில்லை. எடுத்துக்காட்டாக கபாலி திரைப்படத்தில் அமைந்த அந்த ஒரு எழுச்சி பாடலை சொல்லலாம். உலகம் ஒரு பண்ணுக்கா உழைப்பவன் யார் வீடு தருமா கபாலி தான் கலகம் செய்து ஆண்டையரின் கதை முடிப்பான் வெளியிடு துளிர் வீடு பலியடைய வேறும் பூவும் வேறில்லை கருமேகம் போல நீர் இல்லை அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே உனை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி அது எரிமலை அணைத்திடுமா. கபாலி திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலில் பூவின் நிழலாய் புல்லாங்குழலாய் என்ற ஒரு அடியை சேர்த்திருப்பார். அது மட்டுமல்ல, வேறும் பூவும் வேறல்ல கரு மேகம் போல நீரில்லை என்ற அற்புதமான அடியை இணைத்திருப்பார். இதுதான் கபிலனின் அடையாளம். தான் ஒரு இலக்கியம் படித்தவர் என்பதற்கான சான்றாக கூட இந்த பாடலை காட்டலாம். இந்த பாடல் தொல்காப்பிய காட்டும் அழகு என்னும் இலக்கிய வனப்பில் அடங்குகின்றது. கில்லி படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது இதனைய கொல்லு இம
பயத்து வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. இந்த பாடலில் கபிலன் அவர்கள் அர்ஜுனன் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு என்ற ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி இருப்பார். அது ஒரு விரட்டுதல் காட்சியாகும். இந்த காட்சியில் கூட தன்னுடைய இலக்கிய புலமையை கபிலன் அவர்கள் அழகாக பதிவு செய்திருப்பார். அர்ச்சுனன் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு தொன்மை கலந்த இந்த வரிகள் தொல்காப்பியருடைய தொன்மை வனப்பையும் தோல் என்ற வனப்பையும் சுட்டுவதை உணரலாம். போக்கிரி படத்தில் கபிலன் அவர்கள் பாடல் எழுதியிருப்பார். பச்சை புள்ள பிஞ்சு விரல் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செஞ்சா முந்தானையில் துளி கட்டும் தாய்மாரே நீ கொஞ்சம் தள்ளி வச்சா பாத்தா ஒன்ன மன்னிப்பலா தாய்ப்பால் உனக்கு கொக்க கொலா தாயும் சேயும் ரெண்டு கண்ணு பால போட்டு பூஜை பண்ணு காலத்தில் குடிசையெல்லாம் கண்ணீரில் மிதக்கின்ற கட்டு மரம் வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் அணையாமல் எரிகின்ற காட்டு மரம் சேரி எல்லா ஊருக்குள்ள பறக்க வேணும் பேரப்புள்ள பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லை தீபந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதான் என் கருத்து. அந்த பாடலில் சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள என்ற அடியும் மழைக்காலத்தில் குடிசையெல்லாம் கண்ணீரில் மிதக்கின்ற கட்டுமரம் வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் எரிகின்ற காட்டு மரம் என்று பாடல் வரிகளை பதிவு செய்திருப்பார். அற்புதமான இந்த பாடல் வரிகள். திரு கபிலன் அவர்கள் புலன் என்னும் இலக்கிய வகுப்பில் பல பாடல்களை பதிவு செய்துள்ளார். குறிப்பாக சந்திரமுகி திரைப்படத்தில் ஒரு பாடல் வாழ்த்துறே வாழ்த்துறே வாரும் பெண்களுக்கே வாழ்த்துறே பொண்ண பத்ததா யாரே போதரவா கேட்டுருங்க மாப்பிழைய பெத்தவுக மன மங்களமா கேட்டுருங்க சுண்ணாம்பு போல சுருச்ச மோகத்துக்கே எங்க சிறிய நர்வ மோசம் எங்கெங்கே வாச்சிச்சோ வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கே எங்க சந்திர நர்வ மோசம் எங்கெங்கே வாச்சிச்சோ. மெட்ராஸ் என்னும் திரைப்படத்தில் ஒரு பாடல் மெட்ராஸ் என்னும் திரைப்படத்தில் இரும்புட்டுள்ள எங்க ஊரு மெட்ராஸ் அதுக்கு நாங்கள் தானே அட்ரஸ் என்ற பல்லவியை அமைத்தவர். சரணங்களிலும் கூட ஒட்டுமொத்தமான அந்த வடசங்கையும் உரிய சொல் வழக்குகளை பயன்படுத்தி அந்த பாடலை பதிவு செய்திருப்பார். கபிலன் அவர்கள் ஒரே பாடலில் பல இலக்கிய வகுப்புகளை இணைத்து பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்பதை ஐத்திரைப்படத்தில் இடம்பெற்ற நெர்சல் ஐக்கு என்ற பாடல் உணர்த்துகின்றது. தோசக்கல்லு மேல் வெள்ள ஆம்லெட்டா ஒரு குட்டி நிலா நெஞ்சுக்குள்ள குந்திக்கிட்டாளே வானவில்லு நீ பின்னி மில்லு நான் என்ன ஏழு கலர் லுங்கியாக மடிச்சு விட்டாளே மாட்டு கொம்பு மேல தோசைக்கல்லு மேல
வெள்ள ஆம்லெட்டா ஒரு குட்டி நிலா நெஞ்சில் வந்து குந்திக்கிட்டாலே மெர்சல் ஆயிட்டேன் மெர்சல் ஆயிட்டேன் என்று அடிகள். புலனெங்கும் தொல்காப்பியரின் இலக்கிய வகுப்புக்கு மிக பொருத்தமான சான்றுகள். இந்த வடசங்கையில் புழங்குகின்ற அந்த வழக்காறுகளை இயல்பாக பாடலில் புகுத்திய கபிலன் அவர்கள் இந்த பாடலில் அழகு எங்கும் இலக்கிய வகுப்பையும் இணைக்க தவறவில்லை. மாட்டுக்கொம்பு மேலே ஒரு பட்டாம்பூச்சி போல எவ்வளவு அற்புதமான வரிகள். தொல்காப்பியரின் அழகு என்ற இலக்கிய வகுப்பை புலனென்று இலக்கிய அமைப்போடு சேர்த்து மல்லிகை பூச்சரத்தில் கனகாம்பரத்தை சேர்த்து அழகு பார்ப்பது போல கபிலன் அவர்கள் இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். தொல்காப்பியர் ஏவு என்னும் ஒரு இலக்கிய வகுமையை சுட்டுகின்றார். ஏவு என்பது வல்லொற்றுகள் நீங்கிய 11 ஒற்றுகளால் முடியக்கூடிய பாடலடிகள். கபிலன் அவர்கள் ஐ திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். அந்த பாடல் என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் என்பதாகும். இந்த பாடலில் உண்மை காதல் யாதென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடிக் கொள்வேனே, கூந்தல் மீசை ஒன்றாக ஊசி நூலில் தைப்பேனே, கூந்தல் மீசை ஒன்றாக ஊசி நூலில் தைப்பேனே என்று பாடுகின்றார். இந்த பாடலில் வல்லொட்டுக்கள் வரவில்லை. எஞ்சிய 11 ஒட்டுக்களால் முடிகின்ற இந்த அற்புதமான ஒரு பாடலில் இவர் விருந்து என்னும் ஓர் இலக்கிய வகைமையையும் சுட்டியிருக்கின்றார். காதலை தேடிக் கொள்வேனே, இந்த சொற்றொடர் புதுமையான ஒரு சொற்றொடராகும். காதலை தேடிக் கொள்வேனே என்று புதுமையானதொரு ஓமையை கையாங்க கபிலன் அவர்கள் தொல்காப்பியரின் விருந்து வனப்பை நினைவுபடுத்துகின்றார். அது மட்டுமல்ல, கூந்தல் மீசை ஒன்றாக ஊசி நூலில் தைப்பேனே என்னும்போது அந்த தொல்காப்பியருடைய விருந்து வனப்புக்கு மிக பொருத்தமான சான்றாக இந்த பாடலறிகள் திகழ்வதை எவராலும் மறுக்க முடியாது. கபிலன் அவர்கள் ஒரு சிறந்த கவிஞர், கவிதை நூல்களை வெளியிட்டவர். அவர் காதல் குறித்து சில பாடல்களை சில கவிதைகளை இயற்றியுள்ளார். காதல் பரம்பரை நோய் என்று தொற்று நோய், பறக்க தெரியும் திசை தெரியாது, பறக்க தெரியும் திசை தெரியாது காதலோர் இளவும் அஞ்சி, காதலும் கடவுளும் ஒன்று இரண்டிலும் மூடநம்பிக்கை அதிகம் என்ற இனிய கவிதைகளை எழுதிய கபிலன் அவர்கள் மெட்ராஸ் திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதியுள்ளார். ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா என்ற பாடல். ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா, சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல, கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல, கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு, காதலுக்கு கண்கள் இல்லை கால்கள் உண்டுதானே, சொல்லாமலே ஓடி போனாளே, வேடந்தாங்கள் பறவைக்கெல்லாம் வேறு வேறு நாடு, உன்னுடைய கூடு நானடி அண்ணாந்து பார்க்கின்ற கொக்கு நானடி, அந்த விண்மீன் நீ அடி.
இந்த பாடலில் தொல்காப்பிய காட்டும் விருந்து வகப்பு இடம்பெற்றுள்ளது. கண்ணுக்குள் கடல் கசியும் என்னும் பாடலடியும், காதலுக்கு கண்கள் இல்லை கால்கள் உண்டு என்ற பாடலடியும் விருந்து விருந்து வனப்பில் அடங்கிய பாடலடிகளாகும். கண்ணுக்குள் கடல் கசியும் எவ்வளவு அற்புதமாக வனப்பு பார்த்தீர்களா? காதலுக்கு கண்கள் இல்லை எல்லோரும் சொல்வார்கள், ஆனால் கால்கள் உண்டாம், காதலுக்கு கால்கள் உண்டு. இது போன்ற புதுமையான பாடல் அடிகளை தருகின்ற கபிலன் அவர்கள் தொல்காப்பியருடைய இணைக்கிய இலக்கிய வனப்புகளை பயன்படுத்தி பாடல் புனியும் ஒரு அற்புதமான பாவலராக திகழ்கின்றார். கபிலன் அவர்கள் அழகு வனப்பில் ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார். சான்றாக அட்டுக்கத்தியில் இடம்பெற்ற ஒரு பாடலை சுட்டலாம். இது அந்த பாடல். ஆசையோர் புல்வெளி அதில் ஆண் பெண் இரு பனித்துளி பூமீது தூங்கிடும் ஒரு பூங்காற்று போலவே ஓரிங்காரமே இரு நெஞ்சில் மௌனமாக கேட்குமே ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் இசையும். இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள ஆசை ஒரு புல்வெளி அதில் ஆண் பெண் இரு பனித்துளி பூமி இதில் தூங்கிடும் ஒரு பூங்காற்றை போலவே பூமி இதில் தூங்கிடும் ஒரு பூங்காற்றை போலவே என்னும் பாடல் அடிகளை அழகு என்ற வனப்புக்குரிய வனப்பில் ஏற்றப்பட்ட பாடலாக சுட்டலாம். அதே போல அஞ்சான் என்ற படத்தில் அழகான ஒரு பாடல் பாருங்களேன். காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ உன்னில் என்னை போல காதல் நேருமோ ஓர் குழந்தை மகிழ்ச்சியை போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன் என் இளமை தனிமை நீ மாற்று என் நேரமே பிறந்தது மறந்திட தோணுதே உன்னொரு முகம் உலகமாய் காணுதே உன்னொரு துளி மழையினும் தீராதோ எந்த அழகு வனப்பில் அமைந்த இப்பாடலில் ஒரு குழந்தையின் மகிழ்ச்சியைப் போலவே ஒரு குழந்தையின் மகிழ்ச்சியைப் போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன் ஒரு குழந்தையின் மகிழ்ச்சியைப் போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன். அற்புதமான புதுமையான ஒரு ஓமை. இந்த ஓமையானது தொல்காப்பியரின் விருந்து எங்கும் வனப்பை நினைவூட்டுகின்றது. அதேபோல உன் ஒரு துளி மழையினில் தீராதோ என்றாகும் என்னும் பாடல் அடிகளும் விருந்து வனப்புக்கு சான்றாக காட்டக்கூடிய வரிகளாகும். மண்ணை குழைத்து மட்பாண்டங்கள் செய்வதைப் போன்று வண்ணங்களை குழைத்து ஓவியங்கள் தீட்டுவதைப் போன்று எண்ணங்களை வண்ணங்களால் குழைத்து புனையப்படுகின்ற எழுத்தோவியமே இலக்கியம். இந்த இலக்கியம் ஓர் உயிர் இயற்கை என்பதை கபிலனுடைய பாடல் வரிகள் புலப்படுத்துகின்றன. அவருடைய திரைப்பட பாடல்களில் இருந்து கபிலன் அவர்கள் ஓர் அழகியல் பாவலராக, கபிலன் அவர்கள் புதுமை விரும்பும் புதுமையை விருந்து படைக்கும் ஒரு புதுமை பாவலராக தொன்மையை நினைவுபடுத்துகின்ற பண்பாட்டு பாவலராக, தான் வாழும் பகுதியில் உள்ள வழக்காறுகளை பயன்படுத்தி அப்பகுதியின் பழக்க வழக்கங்களை எடுத்து காட்டுகின்ற ஒரு புலன் நெறி பாவலராக, ஒரு
கருத்து பாவலராக, எழுச்சி பாவலராக திரைப்பட பாடல்களின் மூலம் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ள கபிலன் அவர்களுடைய திரை இசை பாடல்களில் இலக்கியம் என்னும் பொறுமையில் அமைந்த இந்த நிகழ்வில் என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.